الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم فرقانه المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أحسن الكلام كلام الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணைதுணை இல்லாதவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யார் மூலமாகவும் பெறப்படவும் இல்லை என்றும், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லையெனும் இஸ்லாத்தின் அடிப்படையை நினைவுகூர்ந்தவனாக. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த நடக்கின்ற அனைத்து நல்லவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நன்றுலட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய சமூகம் மாத்திரமல்ல ஒட்டுமொத்த உலகும், இலங்கை திருநாடு உட்பட ஒவ்வொரு பிரதேசங்களில் ஒவ்வொரு விதமான அழிவுகள் நாளாந்தம் நாம் பார்க்கக்கூடியதாக, சில நேரங்களில் அனுபவிக்கக்கூடியதாக அந்த அனர்த்தங்களில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். பொதுவாக அனர்த்தங்களை பொறுத்தவரைக்கும் இரண்டு அடிப்படைகளில் நிகழும். ஒன்று, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கக்கூடிய படைப்பினங்களாக இருக்கக்கூடிய பிரபஞ்சங்கள் ரீதியாக அவைகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், மாறுதல்கள், அவற்றின் ஊடாக நாம் சந்திக்கக்கூடிய பூகம்பங்களாக இருக்கலாம், வெள்ளங்களாக இருக்கலாம், அல்லது இடர்பாடுகள் போன்ற அம்சங்களாக இருக்கலாம், இவற்றின் ஊடாக நாம் சந்திக்கக்கூடிய அனர்த்தங்கள். இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, மனிதர்கள் தங்களுடைய செயற்பாடுகளின் ஊடாக, தங்களுக்கு மத்தியில் அத்துமீறுகின்ற நடவடிக்கைகளின் ஊடாக, இன்னும் ஒரு சாராரின் மீது அடந்தேறுவதின் ஊடாக சந்திக்கக்கூடிய அனர்த்தங்கள் போன்ற பகுதியை பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தலைப்பின் ஊடாக, அனர்த்தங்களின் போது என்கிற செய்தியின் ஊடாக, பொதுவாக அனர்த்த சூழ்நிலைகளை அல்லது அழிவுக்குட்படுகின்ற சந்தர்ப்பங்களை நாம் காணுகிற போது அல்லது சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் கிடைக்கிற போது எம்மை எவ்வாறான முறையில் நாம் தற்காத்து கொள்ளுவது, அதே வேளைகளில் அந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்களுடைய மனநிலைகள் எந்த அடிப்படையில் இருக்கும், அதே நேரத்தில் அவர்களுக்கான ஒரு புனருத்தானம் அல்லது அவர்களுக்கான ஒரு முகாமைத்துவ முறைகளை நாம் கையாளுகிற போது எங்களுக்கு மத்தியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சில ஒழுங்குமுறைகள் போன்ற பகுதிகளை கொஞ்சம் மீட்டிக்கொள்ளலாம் என்று எண்ணுகிறோம். ஏனென்றால் பெரும்பாலும் எங்களுக்கு மத்தியில் அனர்த்தங்கள் ஏற்படுகிற போது சில நேரங்களில் இப்பொழுதே சில போராளிகள் கிளம்பியிருப்பார்கள். யாரென்றால் தங்களுடைய சிந்தனை ரீதியாக அல்லது தங்களுக்கு ஏற்படுகின்ற உணர்ச்சி ஆவேசமான வசன நடைகளில் ஊடாக ஒரு சமூகத்தில் தங்களை ஹைலைட் பண்ணி கொள்வதற்காகவும், சில வேளைகளில் தாங்கள் ஒரு போஸ்டர் போராளிகளாக மாறக்கூடியவர்களாகவும், அல்லது சில நேரங்களில் ஒவ்வொரு இடங்களாக இந்த சமுதாயத்தினுடைய ஒரு விழிப்புணர்வுக்காக அல்லது ஒரு மறுமலர்ச்சிக்காக வேண்டி எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று கிராமம் கிராமமாக இருக்கக்கூடிய சில சிந்தனை சார்ந்த அல்லது ஏதோ ஒரு விதத்தில் தன்னால் முடியுமான சில பங்களிப்புகளை செய்ய வேண்டும் என்று பள்ளி வாயில்களோடு தொடர்பில்லாத அல்லது வணக்க வழிபாடுகளோடு தொடர்பில்லாத ஒருவித ஆவேசமான உணர்வுகளின் ஊடாக சமூகத்துக்கு முன்னால் தங்களுடைய அடையாளங்களை காட்டுவதற்கும் சில நேரங்களில் இந்த அனர்த்தம் வருகிற போது தங்கள் ஒரு மிக முக்கியமான புள்ளிகளாக மாற்றப்படுகிற ஒரு சூழலையும் பார்க்கிறோம். சில நேரங்களில் சில ஆக்ரோஷமான எழுத்தாளர்களாக மாறுகிற
அல்லது சமூகத்தினுடைய அந்த ஒத்துணர்கிற தன்மையை நானும் உணர்ந்திருக்கிறேன் என்ற அடிப்படை பாங்கோடு எங்களுக்கு மத்தியில் உலாவுகிற நிறைய பேரை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, சில நேரங்களில் இந்த அனர்த்தத்திற்குள் மாட்டிக்கொண்டிருக்கிற அல்லது அவற்றை அனுபவிக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு முன்னால் சில பொழுதுகளில் நாங்கள் நிவாரணப் பொருட்களை கொண்டு போய் சேர்க்கிற போது கூட எங்கள் மீதான அடந்தேறுகிற அத்துமீறுகிற சில சூழ்நிலைகளை கூட நாங்கள் கண்டிருக்கிறோம். உதாரணமாக ஏதாவது பொருளை பங்கீடு செய்கிற போது கூட எங்களுக்கு மத்தியில் அவர்களுடைய அந்த அதாவது பரிதாப உணர்வுகள் அல்லது தாங்கள் சுமந்திருக்கக்கூடிய அந்த வலியை எங்கள் மீது தீர்க்க முனைகிற போது எங்களுக்கு மத்தியில் சில ஏற்பாடுகள் வரும். என்ன தெரியுமா, பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்று வீடு வீடாக அலைந்து வீதி வீதியாக தெரிந்து பள்ளி வாயில்களிலே நான் சில வசூல்களை செய்து பொருட்களை கொண்டு சேர்ப்பிக்கிற போது எங்கள் மீது அடந்தேறுகிறார்களே என்ற கோப உணர்ச்சியோடு வெளியே இடையிலே திரும்பி வந்த ஏராளமானவர்களை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ஏனென்றால் பெரும்பாலும் ஒரு அழிவுக்கு உட்படுத்தப்படுகிற சமூகத்தினுடைய மனநிலை என்பது ஒரு வித்தியாசமானது. ஏனென்றால் பெரும்பாலும் அவர்கள் எதிர்பார்க்காமல் நடந்த நிகழ்வுகளாக இருக்கும், அல்லது சில நேரங்களில் கஷ்டப்பட்ட வறுமை கோட்டுக்குகளால் வாழுகிற தங்கள் பொருளாதாரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி வருகிற ஒரு சில சமூகங்கள் இந்த சூழ்நிலைக்கு ஆட்படுத்தப்படலாம். சில வேளைகளில் கடன் சுமைகளோடு வாழ்ந்திருக்கக்கூடிய சமூகம் இந்த பிரச்சனைகளை சந்திக்கலாம். சில நேரங்களில் பொருளாதாரத்தில் தன்னை ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய நிலைமையில் வருகிற போது இந்த அனர்த்தத்துக்குள் ஒரு ஆட்பட்டிருக்கலாம். சில நேரங்களில் மானவங்கப்படுத்தப்பட்டிருக்கலாம். சில வேளைகளில் தங்களுக்கு உதவுகிற கரங்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு சில சமூக ஆர்வலர்களில் கூட துஷ்பிரயோகப்படுத்தப்படுகிற ஏராளமான ஒரு சூழல் இந்த அனர்த்த நிலைமைகளில் நாம் கண்டிருக்கிற ஒரு முக்கியமான அம்சம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ஆகவேதான் நாம் வெறுமனே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற கோணத்தோடு அந்த சமூகத்தை பார்ப்பதற்கு பகரமாக ஒரு மனிதநேய உணர்வோடு தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறப்பட்டு சில நேரங்களில் தங்களுக்குள் ஒவ்வொருவரும் தனியான அறைகளிலே வாழ்ந்த ஒரு சமூகம் ஒரு ஊராக ஒரு திரளிலே ஒரு வனாந்தரமான இடங்களிலே கொண்டு போய் சேர்ப்பிக்கப்படுகிற ஒரு மிக முக்கியமான சூழ்நிலையை கூட நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் நாம் கடந்த கால வரலாறுகளை நாம் தேடி பார்க்கிற போது குறிப்பாக குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா ஒரு சில முக்கியமான அம்சங்களை பேசுகிறான். அல்லாஹு தஆலா தன்னுடைய ஏற்பாட்டின் ஊடாக தன்னை புறக்கணித்து வாழ்ந்த ஒரு சமூகத்துக்கு மத்தியில் எவ்வாறான அழிவுகளை கொண்டு போய் சேர்ப்பித்தோம். சில வேளைகளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகைக்கு முன்பதாக அழிக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய வரலாறுகளை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிற போது அந்த சமுதாயங்கள் அடையாளமே இல்லாமல் அழிக்கப்பட்ட வரலாறை பார்க்கிறோம். சில கிராமங்களை அழிக்கப்பட்ட வரலாறை பார்க்கிறோம். கல்மாரிகள் பொழியப்பட்ட வரலாறை பார்க்கிறோம். பூமி உயர்த்தப்பட்டு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பார்க்கிறோம். சில வேளைகளில் எங்களுக்கு மத்தியில் ஊர்ந்து செல்கிற ஊர்வலைகள் ஊடாக சோதிக்கப்பட்ட வரலாறை பார்க்கிறோம். தவளை என்று கேவலமாக ஏளனமாக பார்க்கக்கூடிய தவளையினூடாக சோதிக்கப்பட்ட வரலாறை பார்க்கிறோம். இப்படி அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்பில் ஒரு மனிதன் ஒரு சாதாரணமாக பார்க்கக்கூடிய அம்சங்களின் ஊடாக கூட ஒரு சமூகத்துக்கு மத்தியில் அழிவை கொண்டு வந்த ஒரு வரலாறை பார்க்கிறோம். அன்புக்கும் பெருமைப்புக்கும் உரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹு தஆலா சொல்லுகிற போது 29 அத்தியாயத்தினுடைய 40 வசனத்தில் அல்லாஹு தஆலா ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறான். அல்லாஹுடைய அழிவு எப்படிப்பட்டதாக வரும் என்று அல்லாஹு தஆலா பேசுகிற போது அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் நாங்கள் கடும் புயல்களை கொண்டு அழித்திருக்கக்கூடிய வரலாறு அல்லாஹு தஆலா பேசுகிறான். ஒரு கடுமையான புயலின் ஊடாக கடந்த 2-3 தினங்களுக்கு முன்னால் இலங்கையினுடைய தென்பகுதியில் புயல் அடிக்கிறது அல்லது சூறாவளி அபாயம் இருக்கிறது. இரவு வேளைகளிலே மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் நடுத்தருவில் இருக்கிறார்கள். தொலைபேசிகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. யாருடனும் தொடர்புகளை மேற்கொள்ள முடியவில்லை என்கிற ஒரு அங்கலாய்ப்பு நடுநிசையில் எங்களுடைய காதுகளையும் வந்து சேர்ந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு சமூகத்தினுடைய உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமூகத்துக்கு மத்தியிலே பத்தி எறிகிற ஒரு வரலாறு செய்து எங்களுக்கு மிக நீண்ட தூரத்துக்கு செல்ல வேண்டியதில்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு மாத வரையறைக்குள் கூட எமது நாட்டில் கூட நிறைய இந்த அனர்த்தமான ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்கும் பெருமைப்புக்கும் இஸ்லாமியர்களே, ஆகவேதான் இப்படியான இந்த சந்தர்ப்பங்கள் வருகிற போது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வத்தஆலா தன்னை நிராகரித்து வாழுகிற தன்னை புறக்கணித்து வாழுகிற சமுதாயத்துடைய வரலாறு அல்லாஹு தஆலா மீட்டி பார்க்கிற போது சூரா ஆராஃபினுடைய 97 வசனம் தொடக்கும் 100 வசனம் வரைக்கும் அல்லாஹு தஆலா கேள்வியாக கேட்கிறான். அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிற போது அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்பதை அவர்கள் மறக்க மாட்டார்களா? அல்லது பகல் நேரங்களில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், அந்த நேரத்தில் விளையாட்டு மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனை சோதனை இறங்காதா என்று யோசிக்கிறார்களா என்றெல்லாம் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு கிராமமாக அழைத்து கேட்கிற வரலாறை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இவைகளெல்லாம் எங்களுக்கு மத்தியில் உணர்த்துகிற ஒரு பிரதானமான அம்சம் இருக்கிறது. குறிப்பாக யாரெல்லாம் அல்லாஹு தஆலா
வைத்திருக்க கூடிய வரையறையை விட்டு தூரமாகிறார்களோ, அல்லது இந்த உலகத்தில் ஊதிய அடிமைத்தனத்துக்கு சொந்தக்காரராக வாழுகிற மனிதர்கள் அந்த ரப்பிடத்திலே தன்னுடைய அடிமைத்தனத்தை காட்ட தவறுகிற போது அல்லாஹு தஆலா அவ்வப்போது சில சோதனைகள் கொண்டு வருவது என்பதை தவிர்க்க முடியாது. இதைத்தான் அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்கிற போது தரபல்லாஹு மசலில்லதி, அல்லாஹு தஆலா திருமறையில் கொண்டு வருகிற போது ஒரு முக்கியமான ஒரு செய்தி அல்லாஹு தஆலா கொண்டு வருகிறான். வஹரல் ஃபசாது ஃபில் பர், அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே குழப்பங்கள் வெளியாக இருக்கிற காரணங்களை அல்லாஹு தஆலா சொல்கிறான். லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹ்ர் பிமா கஸபத் ஐதின் நாஸ், அல்லாஹு தஆலா ஒரு பிரதானமான காரணமாக மனிதர்கள் தங்களுக்கு மத்தியில் தங்களுடைய கரங்களால் தேடிக்கொண்ட சில செயற்பாடுகள் ஃபசாதுகளாக ஃபித்னாக்களாக வெளியே வரும் என்கிற ஒரு செய்தி அல்லாஹு தஆலா பேசுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, கொஞ்சம் வெளியே செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய வாழ்க்கையோடு எங்களுடைய சுழற்சி முறைகளோடு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். குறிப்பாக அல்லாஹு தஆலா ஒரு சமூகத்துடைய பாதுகாப்பை மையப்படுத்துகிற ஒரு பிரதானமான அம்சமாக எதை பேசுகிறான் தெரியுமா? அல் அம்ரு பில் மஅரூஃப் வன்னஹி அனில் முன்கர்ங்கிற பகுதி இஸ்லாம் தெளிவாக பேசுகிறது. ஒரு குடும்பத்துக்கு மத்தியில் ஃபித்னா களையப்பட வேண்டுமாக இருந்தால், ஒரு வீட்டுக்குள் அல்லாஹ்வுடைய ஃபித்னாக்கள் இறங்குகிற போது அந்த ஃபித்னாவில் இருந்த வீடு பாதுகாப்புப்பட வேண்டுமாக இருந்தால் அல்லாஹு தஆலா நான்கு விதமான அம்சங்களை கொண்டு வருகிறான். அந்த அம்சத்தில் பிரதானமான தெரியுமா? அல் அம்ரு பில் மஅரூஃப் வன்னஹி அனில் முன்கர்ங்கிற ஒரு பிரதானமான அம்சம் இருக்கிறது. ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு சொல்கிற உபதேசங்கள், தன்னுடைய மனைவிக்கு சொல்கிற உபதேசங்கள், அல்லாஹ்வை குறித்து, அவனுடைய தண்டனைகள் குறித்து, அவனுடைய பண்புகள் குறித்து, அவனுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அலாதியான சிறப்பம்சங்கள் குறித்து ஒவ்வொரு வீடுகளிலேயும் அடிக்கடி பரிமாறப்பட வேண்டிய ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பெரும்பாலும் எங்களுக்கு மத்தியில் ஒரு சூழலை நாங்கள் பார்க்கலாம், எங்களுக்கு மத்தியில் இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கிற ஒரு பிரதானமான அம்சம், சில வேளைகளில் தந்தைமார்கள் தன்னுடைய பிள்ளையுடைய வகுப்பு நண்பர்களை அழைப்பார்கள். அழைத்து ஏதாவது என் பிள்ளைக்கு உபதேசம் செய் என்று சொல்லுகிற ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு தந்தை நேரடியாக டைரக்டாக தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்வதை தாண்டி ஒரு மூன்றாம் நிலை ஊடாக உபதேசம் செய்யப்படுகிற ஒரு காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் சில வேளைகளில் தோளுக்கு மேல் வளர்ந்திருக்கிறான், அவனை தோழனாக பார்க்க வேண்டும் என்று யோசிக்கிறோம். அல்லது பருவமதி அடைந்திருக்கிறார்கள், அவளுக்கு மத்தியில் நாம் ஒரு இடைவிலகலோடு நின்று கொள்ள வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். அல்லது அவளுக்கு மத்தியிலான இறுக்கமான உறவு முறைகளை நாங்கள் கட்டி எழுப்புவதை எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்பதை ஒரு தாயும் தந்தையும் யோசிக்கக்கூடிய ஒரு காலத்தில் தான் பிள்ளையுடன் நான் உறவை நாம் பார்க்கிறோம். அன்புக்கு இஸ்லாமியர்களே, ஆகவேதான் பொதுவாக அனர்த்தம் என்று இஸ்லாம் பேசுகிற, அல்லாஹு தஆலா அழிவு என்று பேசுகிற குர்ஆனிய வசனங்கள் அத்தனையும் எடுத்து பாருங்கள். அந்த வசனங்களுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா பேசுகிற பிரதானமான அம்சம் ஃபித்னாவை பத்தி அல்லாஹு தஆலா பேசுகிறான். பின்னால் பேசுகிற வசனம் அல்லாஹ்வு விட்டு தூரமான செய்தியை பேசுகிறான். அதுக்கு பின்னால் பேசப்படுகிற வசனங்கள் முத்திரையிடப்பட்டிருக்கக்கூடிய உள்ளங்களை பத்தி அல்லாஹு தஆலா பேசுகிறான். அழிவுக்கு பின்னால் பேசப்படுகிற வசனங்கள் எல்லாம் அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்ந்த சமுதாயத்தின் வரலாறை பேசுகிறான். அல்லாஹு தஆலா எந்த சமூகத்துக்குரிய அழிவை தீர்மானிக்கிறானோ, தீர்மானிக்கப்படுகிற பகுதியில் அவ்வப்போது நியமத்துக்களை அனுபவித்து விட்டு தேவையில்லை என்ற சந்தர்ப்பம் வருகிற போது, எப்போது அல்லாஹ்விடத்தில் தங்கி வாழக்கூடாது என்று யோசிக்கிறார்களோ, யோசிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை விட்டு தூரமாக இருக்கிறார்களே, அந்த சமூகத்தை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறான். அல் குர்ஆன் நெடுக புரட்டி பாருங்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அழிவு கொடுக்கிற அந்த சமூகத்துடைய சாராம்சம் ஒட்டுமொத்த சுருக்கம் என்பது அது அல்லாஹ்வுடைய தண்டனை சோதனை இறங்குகிற பகுதியினுடைய சுருக்கம் மொத்தமாக இறங்குகிற பகுதி. அல்லாஹு தஆலா நல்லடியார்களை சோதிக்கிற இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளை சோதிப்பது என்பது இன்னும் ஒரு பகுதி. கிராமம் கிராமமாக அல்லாஹு தஆலா அழித்திருக்கிறோம், அல்லது தண்டனைகளை இறக்கியிருக்கிறோம், சோதனைகளை கொண்டு வந்திருக்கிறோம் என்று பேசுகிற குர்ஆனிய வசனங்களுடைய சாராம்சம் என்ன தெரியுமா? அந்த கிராமம் முழுக்க அல்லது குடும்ப ரீதியாக சமூக ரீதியாக அல்லாஹ் விட்டு அவர்கள் தூரமாக இருக்கிறார்கள், எங்கள் தண்டனைகள் அவர்களுக்கு மீது வந்து குவிந்திருக்கிறது என்ற செய்தி அல்லாஹு தஆலா பேசுகிறான். அன்புக்கு பெருமைப்புக்கும் உரிய இஸ்லாமியர்களே, கொஞ்சம் ஒருபடி நாம் மேலே ஏறி பார்ப்போம். எந்த அளவுக்கு தெரியுமா? பெரும்பாலும் எங்களுக்கு மத்தியிலான, அதாவது பிள்ளை தாய் அல்லது பெற்றோர் பிள்ளை என்கிற அந்த உறவோடு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பார்ப்போம் எந்த அளவுக்கு கண்டால் அல்லாஹு தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை கொடுக்கிறான். அல்லாஹு தஆலா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை? லா தலர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா, யா அல்லாஹ் இந்த மார்க்கத்தை ஏற்காமல் எங்களுடைய பிரச்சாரங்களுக்கு செவிசாய்க்காமல் புறமுது காட்டி ஓடுகிற ஒரு சமூகத்துக்கு எதிராக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரச்சாரம். என்ன பிரச்சாரம்? பிரச்சாரத்தினுடைய முடிவு அவர்களால் அந்த சமூகம் திரிந்தாது என்கிற முடிவுக்கு வருகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் மன்றாட்டம், இந்த பூமியில் யாரையும் வைத்து விட வேண்டாம், பூமியில் யாரையும் வைத்து விட வேண்டாம், ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை அழித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாட்டம். அல்லாஹு தஆலா அழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வை பாருங்கள். அல்லாஹு தஆலா அழிவை கொடுக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல் பயணிக்க ஆரம்பிக்கிறது, வெள்ளப்பிரளயம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது,
Iman guna makhlalam kapal leh terpatah kiraargil, terpatah ikat kure indenaratil nuhul Islam makanikur ubudesum terkiraargil. Nuhul Islam, tanu makanikur ubudesum, inna ubudesum terima. Irkab mana, innerme makane, inda kuttat tod, inda momin galod, inda kapal leh bandi garikulan makanik kalai pudikapadgil. Budikap padukira boleh, makan udia mudik beparinggil. Indah kau orang, bapa amarum, paruwadi ada indah balik berikulodu. Alat orang thai marum, paruwadi ada indah tunggul udia penbul legulodu. Anak, urau murai ikur ala khan orang edittikatip. Edittikatip, alihu kanngku munnal, malaygalik kena duwile, payenittik kondirikiradi. Anjeneratil makan kalai budikap padukiradi. Budikap padukira boleh, makan cunna badilan terima. Saabi, ila jabaniya asumini minal ma. Aduh, ini kekudia Malay kimeralari. Ini padagat kulla mudiye mandiri. Nuhulai selatri makan culugar. Ini kurwapa makan kepuhitelin bakam chellala yandal. Urmulukka kudikya adavan yari kiranendri. Eretti pesigra pille margal. Ilyan bukur Islami curugle. Yositu paringgal. Sineratil, ini varlaatil mihapperi ur padipinir kiri. Enna padipinir ima. Tandegatil, yebolodan marke mirindalam. Tandegatil, yebolodan perdelirindalam. Tandai evolu beriya, adiyanah kirindalam. Tandai evolu dahan Allah huru sehinggalik ki sevisaik kekuriorah kirindalam. Manai biirat til marke milleyan dal. Pillai alindi bohumin berikinda varla til mihya periyor padipunerikire. Atar Allahu taala, darabullahu madalilladina kafarum beratanuhiyanre. Nuhulai Islam, uttalai Islamuriya. Manai markele pengalik ki niragrik pan pengalik kudar mahukondurgiran. Dvarla til erikamudiyadan bukri Islami curgale. Yarada til, senarat tilam yosip penadirima. Maulid maru pula nallah tanah ini kono. Alahalade, orang sekhudia pula, alahade perih alimudia orang thalaymarudia pula gel, nallah tanah ini kemenum. Urumuluk ke, awargalur setpad musim agri kediyan dal. Percini engkadirima. Senaratil, awaratil marke mirikalam, alahade pendelirikalam, recham sarana pagdelirikalam. Manaibedatil, marke mum pendelirana pagdi illa yan dal. Pula gel, yenda katta agri dalum, balidi varik chellu agri merikke, nuhulai selatre varlatil lakhanu darna mirikre. Ide barangli, Ibrahim selatre varlatil. Kanaman pakat tidak lagi, anda kiri ke kiri thay marle, mihap perih monu monu pernah, perempuan, anak kum kanaman udia, utile ipu podaade, ala denggalod uti payah kiraari lagi, ala denggalod feeling se unar dugu kiraari lagi, purin dugu kiraari lagi, aduk serkap pada benu maru bageri, anda barla til parker pagdi paringgal, Ibrahim Islam pakat til kadeyar, makanya kum, mana ibu utte utte orgel cendu beri kiraargal, cendu utte Ibrahim Islam tirimbi beri kiraargal, erik terima, makanya aritu palidu erik kahwani tirimbi beri kiraargal, alamadi. Tanaman dani yang buti-buti cendera bergel, terimbi bergerak gel, yang dah sehari odu, bagi ini cuma dua bergerak ni cullek kondu berbilai, ini arah filmanam, kanau gandir kiran ni bergerak gel, anu Krishna mencurug kunjum yosidu paringgal, enggal kematil, ini nanmai ebi timi terukir wakar enggal, enggal pilegal kematil, yang dalu ram khatil puraman berke, ur simple anu urudaranam. Berikirargal, kanau gandir kiran, Jibril Islam ini kondo solli rikirargal, wahy mula maribik kapatir kiradi, engkau yenda bida man sedih engkau yari, inni arafil manam, nan kanau gandir kiran, arupada aga kanau gandir kiran, nude karitti ane ane kekirargal, Ismail Islam chulla bilai, inne ini endo mabe muttu muttu, yar mila ada til muttu muttu, chendu muttu, ippo dene kolai sih bandir kirigal, mabe ada til ori chulla bandum, ale alosne bare bandum, masura cie bandum, ninggal inne katat til bandir kiran teriadi engkau, yenda acie bandim kiriadi, chulu kira badil ane terima, simple aga chulu kira argal, satajiduni insyaallah minas sabiri, ninggal kandirikya kudiya kanauun maya kirindal. Anda kanawei tanahana makaninggal nerebe cilam, nan purmei anakgalodin cium mahallah uttala ini kundo boi serpitti uruwaninggre, uralakan uru subuh subuh ramu Islami curgle, idetai culu gederima, kanawan pakat tilirindo illeyo, kanawan atil marke mirindo illeyo, kanawudie thalar bunggal kiriikiro illeyo, uru pannida atil iman rikumendi sunnal, anda pen imaniya kulandeye enggal kumunnal, walarti terwalan berikke, alakan uru darn makide nam parkalam, anbu Islami curgle, inderende sambohonggalum pohum, enggal kumatilan. Orang witt chulal, orang Islam ini panbat tor, orang witt chulal, walar perikke, tharala mahapodum. Allahu taala alimugalai peti pesiye, Allah wasananggaludie sullap perikre. Pradhanaman amsemanerima, orang kiram nasam agirikiran Allahu taala besigran. Orang kiramatin mide, alime kondarek kirikraman Allahu taala curan. Orang kiram menbere, pala kudumbanggaludie kutte cerbu, pala kudumbanggaludie,
கூட்டிச்சேர்வு. ஒரு குடும்பம் சீரடைகிற போது, ஒரு குடும்பம் தங்களுடைய செயற்பாடுகளை நல்ல முறையில் அமைத்துக் கொள்கிற போது, அந்த கிராமிய சூழலும் ஒரு சிறந்த ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு சூழலாக மாறி போய்விடும். ஆனால் தான் அல்லாஹ்வுடைய திரு தடையாக சொல்லுகிற செய்தி இருக்கிறது. ஊரே நாசமா போயிட்டு என்று வருகக்கூடிய அவனுக்கு மத்தியில் சொல்லுகிற செய்தி என்ன? அந்த ஊரை சார்ந்தவன் தான் நீயும், அவர்களோடு வாழக்கூடியவன் தான் நீயும். ஊரில் எல்லோரும் நாசம் என்றால் நீயும் அந்த நாசமா போன சமூகத்தை சார்ந்தவன் தான். ஊரில் எல்லோரும் மோசம் என்றால் அந்த மோசத்துக்குரிய பங்காளியாக நீயும் இருக்கிறாய் என்கிற ஒரு தத்ரூபமான ஒரு செய்தியை அந்த தோழருக்கு முன்னால் எடுத்து வைத்து வரலாறை பார்க்கிறோம் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ஒரு சமூகம் தங்களுடைய அழிவிலிருந்து பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால், குறிப்பாக அல்லாஹ்வுடைய கோபப்பார்வையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், தங்களுக்கு இடையிலான ஒரு மாற்றம் என்பது தவிர்க்க முடியாது. நம்மளுக்கு மத்தியில் ஒரு மாற்றம் என்பது, ஏனென்றால் இந்த மாற்றங்களை நோக்கி நாம் நகர்கிற போது பல வகையில் நாம் சோதிக்கப்படுவோம், பல வகையில் சோதிக்கப்படுவோம். ஒன்று, பொருளாதார ரீதியாக சோதிக்கப்படலாம், குடும்ப ரீதியாக சோதிக்கப்படலாம், உறவு முறைகள் ரீதியாக சோதிக்கப்படலாம், எங்களை சூழல் இருக்கக்கூடிய சமூக ரீதியாக நாம் சோதிக்கப்படலாம். எந்த சோதனைகள் வந்தாலும் சுவனம் செல்வதற்குரிய முக்கியமான மூலகம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா தொழுகையாளி என்கிற அம்சத்தை பற்றி ஹைலைட் பண்ணல, அல்லாஹ் தஆலா இபாதத்து சார்ந்த பதி ஹைலைட் பண்ணல, சொர்க்கம் செல்வதற்குரிய மூலதனம் என்ன தெரியுமா? அம் ஹஸிபுதும் அன் தத்குலல் ஜன்னா வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வயஅலமஸ் சாபிரீன். அல்லாஹ் தஆலா சொர்க்கம் போறதுக்குரிய ஒரு பிரதானமான அம்சத்தை ஒன்றை மையப்படுத்துகிறான். என்ன அம்சம் தெரியுமா? வெறுமனே நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா சுவனம் செல்லலாம் என்று? எண்ணிக்கொண்டிருப்பதை போட்டு சுவனம் சென்று விட முடியாது. எதுவரைக்கும் தெரியுமா? நீங்கள் ஒரு போராளி அல்லது ஒரு தியாகி என்கிற அம்சம் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் செய்யக்கூடிய அந்த தியாகத்தில் நீங்கள் பொறுமைசாலியாக இருக்கிறீர்கள் என்ற அம்சத்தை அல்லாஹு தஆலா அடையாளம் காணாத வரைக்கும் யாரும் சுவனம் சொல்ல முடியாது. நாங்கள்லாம் சொல்லும் தெரியுமா? ஏண்டிய மட்டுக்கு பொறுத்து பார்த்துட்டேன், ஏண்டிய மட்டு பொறுத்து பார்த்தாச்சு, அது நான் தீர்மானிப்பது, அந்த தீர்மானம் சொர்க்கத்தின் அடையாளம் அல்ல. யார் தீர்மானிக்கணும் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் அல்லாஹு தஆலா இவன் பொறுமைசாலி என்கிற அம்சத்தை அல்லாஹு தஆலா தீர்மானிக்கணும். அதனால் அனர்த்தம் என்று வருகிற போது இறை விசுவாசிக்கு மத்தியில் முதலாவது வர வேண்டிய பகுதி தெரியுமா? நான் ஒரு பொறுமைசாலி என்கிற அம்சம் முதலாவது பதியப்பட வேண்டும். என்ன பொறுமை? தான் எந்த சூழலோடு எந்த சந்தர்ப்பத்தில் அந்த அழிவை அவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவனிடத்தில் வர வேண்டிய பகுதி. அல்லாஹு தஆலா என் உயிரை வைத்து விட்டு மிச்சதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான், உயிரை தந்திருக்கிறான், நான் ஒருவேளை திருந்தி வாழ்வதற்கு என்று எங்களுக்கு மத்தியில் எங்கேயாவது ஆபத்தில் மாட்டுகிற போது அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன யாராவது இருக்கிறோமா யோசித்து பாருங்கள். அல்லது எங்கேயாவது ஒரு ஆபத்தில் இருக்கிற போது உடனடியாக முதலாவது வருகிற ஒரு வார்த்தை அல்லாஹு தஆலாவின் புறத்தில் எனக்கு ஒரு சோதனை வந்திருக்கிற வார்த்தையை தாண்டி ஒரு ஆக்சிடென்ட் வைத்துக் கொள்ளுங்களே. சாதாரணமாக இந்த வீதியில், கண்டி கொழும்பு வீதியில் அடிக்கடி பார்க்கிற ஒரு பகுதி ஆக்சிடென்ட். நாம் நம்முடைய வாழ்க்கை வார்த்தை வார முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? என்ன சொல்லுவோம்? வந்தவன் அடிச்சுட்டு போயிட்டான். சாதாரணமாக எங்களுக்கு மத்தியில் வருகிற வார்த்தை பிரயோகத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு இறை விசுவாசி அவன் எந்த துறையில் அல்லது எந்த பகுதியில் எப்பேற்பட்ட நிலைப்பாட்டில் இருக்கிறானோ அந்த பகுதியில் தான் அவனுக்குரிய சோதனை வரும். ஒரு பணக்காரனிடத்தில் அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை கொண்டு சோதிக்கிறான், ஒரு ஏழை இடத்தில் ஏழ்மையை கொண்டு அல்லாஹு தஆலா சோதிக்கிறான், பதவி பட்டங்கள் உள்ளவருக்கு மத்தியில் அதை குறித்து அல்லாஹு தஆலா சோதிக்கிறான். இவைகள் ஒவ்வொன்றும் நாம் நினைத்து விடக்கூடாது. அல்லாஹு தஆலா என் மீது சிம்பிளாக சுவனம் செல்வதற்கான தரக்கூடிய சுமைகள் பொறுப்புகள் என்று எண்ணிவிடக்கூடாது. என்ன எனக்குன்னு தெரியுமா? இது ஒவ்வொன்றுக்கு பின்னாலேயும் தான் இதில் நான் முட்டி மோதுகிற போது அது கிடைக்கப்படுகிற அந்த பகுதியில் நான் பொறுமைசாலியா என்பதை அல்லாஹு தஆலா தீர்மானிப்பதற்கு எனக்கு வகுக்கப்படுகிற ஒரு வரைவு என்கிற ஒரு அம்சத்தை நாம் மறந்து விடக்கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ஆகவேதான் இந்த யுத்த அல்லது பாதிப்பு என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக மனிதர்களை பொறுத்த வரைக்கும், அதில் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் பல வகையான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். மிக முக்கியமான பகுதி தான் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் என்றால் முதலாவது அவங்களுக்கு மத்தியில் வருகிற ஒரு பகுதி ஒரு வெறுமை தன்மை அடைந்து கொள்வார்கள், ஒன்றுமே இல்லை என்பதை ஃபீல் பண்ணுவார்கள். முதலாவது தன்னுடைய வீடு அழிந்திருக்கலாம், அல்லது உறவுகள் அழிந்திருக்கலாம், அல்லது பொருளாதாரம் அழிந்திருக்கலாம். முதலாவது பாதிக்கப்படுகிறவனுக்கு மத்தியில் ஏற்படுகிற பகுதி தான் ஒரு எம்டி ஆகி விட்டோம் அல்லது வெறுமை தன்மையை அடைந்து விட்டோம் என்கிற ஒரு முக்கியமான பகுதி முதலாவது வாழ்க்கையில் அவனுடைய மனதில் பதியப்படுகிற ஒரு பகுதி. ரெண்டாவது பகுதி என்ன தெரியுமா? சில நேரத்தில் ஆண்கள் தங்களை சுதாகரித்துக் கொண்டாலும் பெண்களுக்கு மத்தியில் தொடர்ச்சியான அழுகை இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல, ஒன்று வறுமை கோட்டுக்கு கீழால் கொஞ்சம் எழும்பி வந்தவர்களாக இருக்கலாம்,
அல்லது கடன் சுமைகளுக்கு மத்தியில் மாட்டிக்கொண்டவர்களாக இருக்கலாம். சாதாரணமான வீட்டினுடைய தேவைப்பாடுகளை கூட நிவர்த்தி செய்ய முடியாத அளவில் இருக்கலாம். இப்படியான ஒரு சூழ்நிலையில் அழிவுகள் அவர்களை சந்திக்கிற போது அவர்கள் வறுமை அடைவது என்பது தவிர்க்க முடியாது. அவர்களுடைய தொடர்ச்சியான அழுகை என்பது தவிர்க்க முடியாது. அவருக்கு மத்தியிலான பதகளிப்பு நிலைமை என்பது தவிர்க்க முடியாது. எதை காணுகிற போதும் எரிச்சல் தன்மையை உணர்வது என்பது தவிர்க்க முடியாது. யாரை பார்த்தாலும் சில நேரத்தில் ஒரு நல்ல நிலைமையோடு ஒருவன் என்னை சந்திக்க வந்து எனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறான் என்கிற அந்த உணர்வையும் தாண்டி நான் நடக்கிற போது, செருப்பில்லாமல் செல்கிற போது, ஆடை இல்லாமல் செல்கிற போது, எனக்கு முன்னால் வாகனத்தில் அல்லது கேமராக்களோடு எனக்கு முன்னால் வந்திருக்கிறாயா என்று அவன் ஆத்திரப்படுவதும் ஒன்றும் தவறு கிடையாது. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, பெரும்பாலும் யோசித்து பாருங்கள், சில நேரங்களில் நம்ம நாடு ஒரு 30 வருஷத்துக்கு முன் அல்லது 2006-2 முன்பதாக இந்த நாட்டில் ஏற்பட்ட மிக முக்கியமான பிரச்சனையின் போது, குறிப்பாக வடகிழக்கு மக்கள் வெளியேற்றப்படுகிற நேரத்தில் கூட, சாதாரணமாக ஒவ்வொருவரும் தாம் உடுத்திருந்த ஆடைகளோடு வெளியே வந்த வரலாறை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இந்த நேரத்தில் போய் நான் ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறோம் கேமராவோட போன என்ன நடந்திருக்கும்? வீடு இல்லாமல், வாசல் இல்லாமல், உறவு இல்லாமல், கணவன் எங்கே ஓடியிருப்பான், மனைவி எங்கே ஓடியிருப்பாள், என்ன என்று தெரியாது, அவன் தன்னை காத்துக்கொள்ள ஓடி வருகிற போது அவர்களுடைய சில நேரத்தில் டாக்குமெண்ட் கூட சேவ் பண்ண முடியாத அளவுக்கு எங்களுடைய சமுதாயம் அந்த நிலைமையை சந்திப்பார்கள். இது எல்லோருக்கும் மத்தியிலும் தவிர்க்க முடியாத ஒரு பிரதானமான அம்சம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ஆகவே இது ஒரு அனர்த்த சூழ்நிலையில் ஒரு மனிதன் சந்திக்கிற ஒரு பிரதானமான அம்சம். நாம் உடுதுணியை பற்றி யோசிக்கிறோம், அல்லது சாப்பாட்டை பற்றி யோசிக்கிறோம், அல்லது தங்க வைப்பதற்கான இடத்தை பற்றி யோசிக்கிறோம். ஆனால் அவன் தன்னை ஒரு மனிதனாக அடையாளம் காணுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு போராட்டத்தை அவன் சந்திக்கிறான். அண்மையில் நடந்த கலவரத்தில் கூட ஒரு சில பகுதிகளை நாம் பார்வையிட கிடைத்தது. என்ன தெரியுமா பிரச்சனை? நேரடியாக பார்த்த சில பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இதற்கு முன்பதாக சத்தங்களை கேட்டவர்கள் கிடையாது. இதற்கு முன்பதாக சில நேரத்தில் நெருப்பு கண்ணுக்கு முன்னால் பெட்ரோல் பொம்மல் வீசப்பட்டு பத்துவதை பார்த்தது கிடையாது. கரப்பத்தானை கண்டால் பயந்து ஓடுகிற பிள்ளைகளுக்கு முன்னால் இப்படியான ஒரு காட்சி நேரடியாக பார்க்கிறார்கள். பார்த்த நிறைய பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இது ஒரு அனர்த்த சூழ்நிலையின் போது அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். இது ஒரு பிரச்சனையாக நாம் மாறி யோசிக்க ஆரம்பித்தால், சில நேரத்தில் சில தாய்மார்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், தங்கள் பெண் பிள்ளைகள் அந்த நிகழ்வை பார்த்து ஒரு விதமான ஒரு டிப்ரெஷனுக்கு சென்றிருக்கலாம், அதை பார்த்தவர்கள் ஒரு மனவடு சார்ந்த தரோமா என்று சொல்கிற நிலைமை நோக்கி அவர்கள் சென்றிருக்கலாம். ஆனால் இவர்களுக்கான இந்த ரிலீஃபை நாம் யோசிப்பதை தாண்டி எங்கேயாவது கொண்டு தனி வைப்பது அல்லது எங்கேயாவது ஒரு இடத்தில் கொண்டு போய் அவர்களோடு பேசுவதை பற்றி வேறு விதமாக யோசிக்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். ஆக முதலாவது அனர்த்தத்தை நேரடியாக பார்க்கிற அல்லது அனுபவிக்கிற அந்த மக்களுடைய நிலைமைகள் குறித்து ஆராய்வது என்பது எங்களுக்கு மத்தியில் பிரதானமானது. இதையும் தாண்டி ஒரு அம்சம் இருக்கிறது, குறிப்பாக அனர்த்தங்களை இறை விசுவாசிகள் சந்திக்கிற முறை என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இறை விசுவாசிகள் அனர்த்தம் என்று வருகிற போது அதற்கு எப்போதும் தங்களை ஒரு தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டிய பிரதானமான அம்சம் இருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் அவர்கள் மரணத்தை நேசிக்கக்கூடிய சமூகம். இந்த உலகத்தில் அல்லாஹ்விடத்திலே தாம் செல்ல வேண்டும், தன்னை ஒரு முஜாஹிதாக காட்ட வேண்டும் என்கிற உணர்வோடு வாழ்கிற ஒரு சமூகம். அந்த சமூகம் எப்போதும் இதற்கு ஒரு தயார் நிலையில் இருக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. பெரும்பாலும் கடந்த காலங்கள் அளவு இன்றைக்கு வாழ்கிற சமூகத்துக்கு மத்தியில் இந்த நிலைப்பாடுகளை எங்களால் காண முடியாமல் போய்விடுகிறது. ஏனென்றால் ஒரு இறை விசுவாசி ஒரு அனர்த்தத்தை முகம் கொடுக்கிற போது, அதை ஃபேஸ் பண்ணுகிற போது, தனக்கு மத்தியில் ஒரு ஈமானை அதிகரித்துக் கொள்கிற, அல்லாஹுத்தால எனக்கு இதை அனுபவித்து இதனூடாக அல்லாஹுத்தால சொர்க்கம் செல்கிற வாய்ப்பை தந்திருக்கிறானோ அல்லது தரப்போகிறானோ என்கிற அந்த முழு உணர்வுகள் அல்லது அதை பாசிட்டிவாக பார்க்கிற தன்மை எங்களுக்கு மத்தியில் குறைந்திருக்கிற ஒரு சூழலில் பார்க்கிறோம். ஏனென்றால் அல்லாஹுத்தால் அழிவுகளை பற்றி பேசுகிற போது அழிவை கண்டு யார் பயப்படுவார்கள் தெரியுமா? அல்லாஹுடைய தண்டனையை கண்டு யார் பயப்படுவார்கள் தெரியுமா? அல்லாஹுடைய சோதனையை கண்டு யார் பயப்படுவார்கள் தெரியுமா? யாருடைய உள்ளத்தில் ஈமான் இல்லையோ, யாருடைய உள்ளத்தில் ஈமானை குறித்த பதிவுகள் குறைவாக இருக்கிறதோ, யாருடைய உள்ளத்தில் நிஃபாக்குத்தனம் அதிகரித்திருக்கிறதோ, அவர்களெல்லாம் அல்லாஹுவின் அழிவை பார்க்கிற போது பயப்படுவார்கள். அல்லாஹுடைய தண்டனைகளை காணுகிற போது அஞ்சு ஓடுவார்கள். இறை விசுவாசிகளுக்கு அந்த பண்பு வராது. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இது அல்லாஹுத்தாலா சூரத் ஆஃராஃபினுடைய 100வது வசனத்தில் அல்லாஹுத்தாலா ஞாபகம் மூட்டி காட்டுகிறான். யாருக்கு அந்த பகுதி வராது? யாரெல்லாம் அல்லாஹுடைய சூழ்ச்சிகளை பார்க்கிறார்களோ, அல்லாஹுத்தால தண்டனையை பார்க்கிறார்களோ, இறை விசுவாசிகளை தவிர மற்ற அத்தனை உள்ளங்களும் முத்திரையிடப்பட்டு விடுகிறது. அவர்களுக்கு அதை குறித்த ஒரு பயம் நிச்சயமாக இருக்கும், தோணும் என்கிற ஒரு பிரதானமான பகுதி இஸ்லாம் பேசுகிறது. அன்புக்கு இஸ்லாமியர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள். எங்க தெரியுமா?
அல்லாஹு தஆலா மறுமையை குறித்து பேசுகிற போது ஒரு முக்கியமான அம்சத்தை அல்லாஹு தஆலா பேசுகிறான். என்ன அம்சம் என்றால், ومن نار الله ذكري فإن له معيشة اللهم كا الله تعالى من دولك تيل الله أوري أتاتشي غلي بركنيتي الله أوري بيرن غلي بركنيتي الله أوري نجابة موتل غلي بركنيتي وارغري سموغتتي الله تعالى من دولك تيل أيه مور نركدي أنا واركي كود بداخ تلوكران كودتي بتي مرمي ليهم الله تعالى نركدي أنا واركي سادار نركدي الله أبغيكل كرل رجلا أغلب بحديرو نلمي أنبو كريسلامي تشورغلي இன்றைக்கு ஒரு சாதாரணமாக ஒரு மீன் கொஞ்சம் மிதந்து வந்தால், அல்லது பாவிக்கக்கூடிய தண்ணியின் கலர் மாறிவிட்டால், அல்லது மலைத்துளிகள் சில நேரத்தில் பச்சை நிறமாக நீல நிறமாக மஞ்சள் நிறமாக மலைத்துளிகள் பூமியை நோக்கி வந்து விட்டால், சமூகத்துடைய மனப்பதிவை சொல்கிறேன், உலகம் அழிந்து விடுமோ என்று ஒரு முஸ்லீம் யோசிக்கிறான். அன்புக்கு இஸ்லாமிய சொல்ல என்ன காரணம் தெரியுமா? மறுமையை குறித்து அல்லது உலக அழிவை குறித்து ஒரு பகுதி அவனுக்கு மத்தியில் இல்லாமல் போயிருக்கிறது. டிசம்பர் 5ஆம் தேதி 6ஆம் தேதி உலகத்தில் ஒரு பிரம்மாண்டமான வெடிப்பு ஏற்பட போகிறது. உலகமே அழிய போகுது என்றால் முதலாவது ஷேர் பண்றாள் யார் தெரியுமா? நான் சொன்ன அந்த ஆவேச போராளி இருப்பாரு, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் போராளி, முதலாவது ஷேர் பண்ணுவார். ஏனென்றால் அவருக்கு மத்தியில் இந்த ஈமானிய தொடர்பு இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்கிற அந்த உணர்வு கண்டிப்பாக இருக்கிறதா இல்லை யோசித்து பாருங்கள். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக கிழக்கு மாகாணங்களில் கிணறெல்லாம் என்ன செஞ்சிச்சு? கலர் மாறிச்சு. கிணறு கலர் மாறிவிட்டது. ஒரு சில பகுதிகளில் தண்ணியுடைய நிறம் மாறி இருக்கிறது. மாறியவுடன் உலக அழிவு கன்ஃபார்ம், தகவல் பரிமாற ஆரம்பித்து விட்டது. கடந்த 2016 டிசம்பர் மாதம் வருகிற போது, குறிப்பாக அந்த டிசம்பர் மாதத்தினுடைய 25ஆம் தேதிக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் ஒரு சில கலண்டர் முடிஞ்சு போச்சு. குறிப்பாக அந்த மாயா கலண்டர் சொல்லப்படுகிற அந்த சமூகத்துடைய கலண்டர் முடிஞ்சு போச்சு. இது உலகம் அழிய போகிறது. யார் ஷேர் பண்றா தெரியுமா? சில நேரத்தில் பள்ளியில் தொழுகின்ற அல்ல இபாதத்துக்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிற அல்ல தன்னை ஒரு முஸ்லீம் என்று அடையாளப்படுத்துகிற ஒருவன் மாறக்கூடிய அளவுக்கு இருக்குது என்றால் எங்களுக்கு மத்தியில் இல்லாமல் போன பிரதானமான பகுதி ஒரு சாதாரண அழிவை கூட எங்களால் அல்லாஹு தஆலா தருகிற ஒரு தண்டனை அல்லது ஒரு சோதனை. இதிலிருந்து நான் ஒரு மீளெழுச்சி பெற வேண்டும் என்கிற உணர்வையும் தாண்டி எங்களுக்கு மத்தியில் ஈமானை இழக்கிற ஒரு பிரதானமான அம்சம் வருகிறது. இது அனர்த்தங்களின் போது சாதாரணமாக ஏற்படக்கூடிய நிகழ்வாக நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் பயணம் போகிற போது ரோட்டில் கொஞ்சம் மீன் ஒதுங்கிட்டா போதும், சில நேரம் வானத்திலிருந்தோ அல்லது அடிக்கக்கூடிய வேகமான காற்றுகளில் இருந்தோ அல்ல நீர்நிலைகளில் தேங்கி இருக்கக்கூடிய மீன்களோ ரோட்டுக்கு வந்துடும். எப்படி வருதோ நேரடியாக காணாத வரைக்கும் அல்லாஹு ஆலம், வந்து விட்டால் நான் நினைப்பது என்ன தெரியுமா? ஆகா, அது எப்படி அது திஹாரி ரோட்டுக்கு மீன் வரும்? யோசிக்க ஆரம்பிப்போம். அல்லாஹு தஆலா ஏதோ ஒரு விதத்தில் தன்னுடைய சக்தியை கொண்டு எங்களுக்கு மத்தியில் ஈமானை பரீட்சித்து பார்ப்பதற்கான ஒரு சில நிகழ்வுகள் ஏற்படுத்தப்படும். இந்த நேரங்களில் ஒரு இறை விசுவாசியினுடைய ஈமான் ஆட்டம் கண்டு விடக்கூடாது. அவனுடைய ஈமான் அந்த நேரத்தில் தான் உயர்வடைய ஆரம்பிக்கும். இப்போது தான் சந்திக்காத அல்ல எதிர்பார்த்திராத ஏதோ ஒரு அசம்பாவிதம் தனக்கு முன்னால் நிகழ்கிற போது அவன் சுப்ஹானல்லாஹ் என்று அல்லாஹ்வின் பக்கம் துதித்து விட்டு அவன் புறத்தில் மீண்டு, யா அல்லாஹ், இதுக்கு ஏதாவது ஒரு நலவு எனக்கு சொல்லித்தர வேண்டும், ரப்பிடத்தில் மீள வேண்டும் என மறுமை குறித்த அந்த பதிவுகளும் அடையாளங்களும் எங்களுக்கு மத்தியில் இல்லாமல் போனதை பார்க்கிறோம். சாதாரணமான ஒரு சத்தத்துக்கு கரண்ட் இல்லை என்றால் ஓட்டம் பிடிக்கிற ஒரு சமூகம் அல்லாஹு தஆலா மறுமையை தொடர்புத்தான் சொல்கிறான். நாளை மறுமையில் குருடர்களாக எழுப்பப்படுவார்கள். எழுப்பப்பட்டு கொஞ்சம் நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒரு வேலை செய்வான். என்ன வேலை தெரியுமா? மிகப்பெரிய ஒரு சத்தம் உண்டு போடப்படும் மறுமையில், மிகப்பெரிய ஒரு சத்தம். அந்த சத்தத்தை கண்டவுடன் இன்றைக்கு ஒரு சாதாரணமாக யாரோ வருகிறான் அல்லது ஏதோ நடக்கிறது என்றவுடன் கண்டறியாமல் காத்திரியாமல் ஓட்டம் முடிக்கிறது சமூகம். நாளை மறுமையில் குருடர்களாக எழுப்பப்பட்டிருப்பார்கள். மிகப்பெரிய ஒரு அழிவு அல்லாஹ்வின் புறத்தில் ஏற்படுத்தப்படும். அந்த நேரத்தில் சத்தம், நினைத்து பாருங்கள், சத்தம் எங்கிட்டு கேட்டு என்று தெரியாது. குருடர்களும் செவிடர்களும் ஓட்டம் முடிப்பார்கள். இன்றைக்கு ஒரு வழியால் தான் செல்ல வேண்டும் என்றால் சாதாரணமான எத்தனையோ சனநெரிசல்களை பார்க்கிறோம். ஏரிய பிளைட் திடீரென்று என்ன செய்கிறது? இறங்குகிறது. என்ன காரணம் தெரியுமா? ஏதோ உள்ளுக்குள் பாம் வைத்திருப்பதாக ஒரு சிக்னல் கிடைத்திருக்கிற ஒரு தகவல். எக்ஸிட்ல எல்லோரும் பாய்கிறார்கள். இறங்கி வார்த்தை கூட பொறுமை கிடையாது. கடந்த வருடம் பாய்கிறார்கள், நிறைய பேர் கால் உடஞ்சு போயிடுச்சு. ஏன் சொல்றோம் என்றால், கண் பார்வை இருந்து செவிப்புல இருந்து ஒரு சாதாரண ஒரு சிக்னல், அந்த சிக்னலுக்கே தன்னை மாய்த்து கொண்டு தன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று ஓட்டம் பிடிக்கிறவர்கள் அல்லாஹு தஆலா மறுமையில் குருடர்களாக எழுப்புவான். எழுப்புகிற போது
கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், யாரை எழுப்புகிறான் தெரியுமா? அவன் அவர்கள் அந்திக்கிறே இந்த உலகத்தின் அல்லாஹுத்தாலா கொடுத்த அந்த நியமத்துக்களை அத்தாட்சிகளை யார் புறக்கணித்து வாழ்ந்தார்களோ அவர்களெல்லாம் மறுமையில் குருடர்களாக எழுப்பப்படுவார்கள். நஊது பில்லா. அல்லாஹுத்தாலா என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்தில் சேர்த்து விடக்கூடாது. அப்படி எழுப்பப்பட்டால் அந்த நெரிசலுக்கு மத்தியில் யாருடைய காலில் மிதிபடுவோம் என்று தெரியாது, எத்தனை பேர்கள் மிதிப்பார்கள் என்று தெரியாது, எவ்வளவு பெரிய வேதனைகளை சந்திப்போம் என்று எங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் அல்லாஹுத்தாலா தருகிற இந்த அனர்த்தங்கள் அழிவுகள் என்பது ஒரு சாதாரணமாக ஒரு சிம்பிளாக ஒரு மேலோட்டம் அல்லது முன்னோட்டம் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹுத்தாலா சோதனையினுடைய ஒரு சில படிவங்களையும் வடிவங்களையும் எங்களுக்கு முன்னால் கொண்டு வருகிறான் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, ஆகவே சில நேரங்களில் எங்களுக்கு மத்தியில் அந்த பொருளாதார அனர்த்த சூழ்நிலை வருகிற போது இன்னொரு முக்கியமான பகுதி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக கூடுதலாக வெள்ளத்துக்கு மாட்டிக்கொள்ளுகிற பிரதேசங்கள், ஒரு சில பிரதேசங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். ஏனென்றால் நாங்கள்லாம் காண மூடி வீடு கட்ட ஆரம்பித்தாச்சு. இந்தியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய கடந்த வருடம் ஏற்பட்ட வெள்ளத்துக்கு பிறகு ஒரு புதிய அறிக்கை அறிக்கை தெரியுமா? 1956 தமிழ்நாட்டினுடைய வரைபடம் எப்படி இருந்ததோ, எந்த இடத்தில் கால்வாய் இருந்ததோ, அதே போல இருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு கால்வாய் மீண்டும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற திட்டம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எங்களுக்கு மத்தியில் என்ன இருந்த நீர்நிலைகள் எல்லாம் வீடுகளாக மாறிவிட்டது. ஓடி வருகிற தண்ணி வீட்டுக்குள்ளால் பூந்துதான் வெளியே ஓடணும். இன்றைக்கு நிறைய பகுதிகள் அல்லது ஆரம்ப காலத்தில் வெள்ளப்பிரதேசம் என்று எங்கள் மூதாதையர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகள் எல்லாம் இன்றைக்கு மிக பெரும் விலை கொடுத்து வாங்கப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அதெல்லாம் டிமாண்ட் ஆகிட்டு, சனத்தொகையினுடைய பெருக்கம் டிமாண்ட் ஆகிவிட்டது. அப்படியான பல பிரதேசங்கள் ஒன்று அனர்த்தத்துக்கு உள்வாங்கப்படுகிற, வெள்ள அனர்த்தங்களுக்கு உள்வாங்கப்படுகிற, அல்லது சில நேரங்களில் பூமி அதிர்ச்சிகளுக்கு உள்வாங்கப்படுகிற, அல்லது சில நேரங்களில் என்ன மண் சரிவுகளுக்கு ஆட்படுத்தப்படுகிற பிரதேசங்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த பிரதேசத்தில் வாழுகிற ஒவ்வொருவரும் கண்டிப்பாக ஒரு தயார் நிலையில் இருக்க வேண்டும். குறிப்பிட்ட சில காலங்களில் அல்லது குறிப்பிட்ட அதாவது இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாக ஏதோ ஒரு விதத்தில் முன்னறிவிப்பு செய்யப்படுகிற, ஒருவேளை நடக்கலாம் நடக்காமல் போகலாம், அப்படி செய்யப்படுகிற அந்த நேரங்களில் எங்களுக்கு மத்தியில் ஆயத்தம் என்பது கட்டாயமானது. அனர்த்த சூழ்நிலை அந்த காலப்பகுதியில் என்ன ஆயத்தம் தெரியுமா? ஒரு 3 நாளைக்கு தேவையான சில உணவுப் பொதிகள் எங்கள் கையில் இருக்க வேண்டும். 3 நாளைக்கு தேவையான ஆடைகள் எங்கள் கையில் இருக்க வேண்டும். ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்கள் கையில் இருக்க வேண்டும். சில நேரங்களில் பல வீடுகளுக்கு மெழுகுவர்த்தியே கிடையாது, ஒரு காலம் இருந்தது, இன்றைக்கு குறைந்திருக்கிறது. எமர்ஜென்சியாக இருக்க வேண்டும். சில வேளைகளில் கரண்ட் இல்லை என்றாலும் வீடுகள் வெளிச்சம் தருகிற அளவுக்கு சில செயற்பாடுகள் எங்கள் வீடுகளிலே செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய கால சூழ்நிலையில் கண்டதெல்லாம் காமம் என்று ஓடுகிற ஒரு சமூகம் இருக்கிறார்கள், அல்லது ஆபத்தின் போது பொழைத்துக் கொள்ள வேண்டும் என்று செல்வந்தராக மாடுகிற நிறைய பேர் இருப்பார்கள். நிவாரணங்களுடைய பேரை கொண்டு தங்களை வளர்த்துக் கொள்கிற ஒரு சில போராளிகள் வருவார்கள், தவிர்க்க முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு கால சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் அதை அனுபவிக்கிற அல்லது பரவலாக பார்க்கிற ஒரு அம்சமாக இருக்குது என்றால், அன்புக்கும் பெருமைப்புக்கும் ஒரு இஸ்லாமியர்களே, ஒரு அனர்த்த சூழ்நிலையின் போது ஒன்று தன்னை காத்துக்கொள்வதற்கான வழிமுறை இருக்க வேண்டும். அனர்த்தத்தில் மாட்டிக்கொண்ட சமூகத்தினுடைய மனநிலைகள் குறித்த பதிவு எங்களுக்கு முன்னால் கண்டிப்பாக வர வேண்டும். அடுத்தது இதற்கு முன்னால் அளிக்கப்பட்ட அல்லது ஆபத்தில் உள்வாங்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு வரலாற்று மீள்வாசிப்பு எங்களுக்கு முன்னால் கண்டிப்பாக வர வேண்டும். அதே நேரத்தில் என்னுடைய குடும்பத்துக்கு, என் உறவுகளுக்கு இந்த சூழ்நிலை அல்லாஹுத்தாலா ஒருவேளை அல்லாஹுத்தாலா பாதுகாக்க வேண்டும். வந்துவிட்டால் இந்த நேரத்தில் குடும்பங்களை நான் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கிற முன் ஆயத்தங்கள் ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கு முன்னாலும் கண்டிப்பாக வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் எப்போதும் ஒரு மான மரியாதையோடு வாழ வேண்டும் என்று வாழுகிற நாம் ஆபத்து என்று வருகிற போது மானங்களை எல்லாம் ரோட்டில் விற்கிற ஒரு சமூகமாக நாம் மாறிவிடக் கூடாது. ஒரு மூமினுடைய அடிப்படை பண்பாக எதிர்பார்ப்பாக வர வேண்டிய ஒரு பகுதி தெரியுமா? கத்தர் அல்லாஹு மாஷா, அல்லாஹுத்தாலா எதை என் மீது விதித்திருக்கிறானோ அது நடந்து விட்டது என்கிற ஒரு பகுதியில் ஆழமான நம்பிக்கை இருக்க வேண்டும். பல நேரங்களில் கலாக்கதிரை மறந்து போகிற சமூகமாக நிறைய பேரை பார்க்கிறோம். பல நேரத்தில் ஆபத்து என் வருகிற போது கதிரை மறந்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் ஒரு மோமினுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு மோமினும் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டிய ஒரு பாடமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். யாரை பார்த்து? பலமிக்க மோமின், பலகீனமான மோமினை பற்றி அடையாளப்படுத்துகிற போது ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்கிறார்கள்.
அல் முஃமினுல் கவியு கைரன் வஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் லாயிஃப், பலஹீனமான ஒரு மூமினை விட பலமான ஒரு மூமின் அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியவன், அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்துக்குரியவன் என்கிற பகுதியை நபிகளார் சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான செய்தி என்ன, இஹ்ரிஸ் அலாமா என்ஃபவுக், உனக்கு பிரயோசனமானவற்றை தேடிக்கொள்ள வேண்டும். சில நேரத்தில் நான் பாதுகாப்பு பெறுவதற்கு இவைகளெல்லாம் எனக்கு பிரயோசனம் என்று எவைகள் எங்களுக்கு காட்டப்படுகிறதோ அவைகள் கண்டிப்பாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ்விடத்தில் சொல்லிவிட்டு முதலாவது ஒரு பகுதியை சொல்கிறார்கள். எப்படி உதவி தேடணும் தெரியுமா? ஃபஸ்தஈன் பில்லாஹ் வலா தஜஸ், அல்லாஹ்விடத்தில் நீ உதவி தேட வேண்டும், நிராசை அடைந்து விடக்கூடாது. அல்லாஹுத்தால அந்த அனர்த்தத்தை எனக்கு தரமாட்டான், இந்த அழிவை அல்லாஹுத்தால தரமாட்டான் என்கிற அந்த தவக்குள் கண்டிப்பாக ஒரு இறை விசுவாசின் உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். ஓட்டம் பிடிக்கிற போது சேர்ந்து ஓடுகிறது அல்ல, அல்லாஹுத்தாலாவின் மீதான அந்த நம்பிக்கை, அந்த உறுதி, அந்த தவக்குளில் மிக முக்கியமான நிலைப்பாடு எங்களுக்கு முன்னால் வர வேண்டும். என்ன பலா தாஜஸ், நிராசை அடைந்து விடக்கூடாது. அல்லாஹுத்தால தருவானா மாட்டானா, பாதுகாப்பானா மாட்டானா, பொருளாதாரம் அழிந்து விடுமா இல்லையா என்பது கிடையாது, அந்த ரப்பு பாதுகாப்பான் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை நாம் தாராளமாக செய்ய வேண்டும். நபிகளார் சொல்கிறார்கள், முயற்சியெல்லாம் நீ செய்து விட்டாய், செய்ததற்கு பிறகும் நீ தோத்து போவாய் என்றால், அல்லது உடைய முயற்சி சில நேரத்தில் வெற்றி அளிக்காமல் பயனில்லாமல் போய்விடுமாக இருந்தால், நீ செய்ய வேண்டிய ஒரு பிரதானமான அம்சம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் புறத்தில் நீ மீண்டு வந்து விட வேண்டும். என்ன மீழ்ச்சி தெரியுமா? அல்லாஹுத்தாலா நாடியது எனக்கு கிடைத்து விட்டது என்று ரப்பிடத்தில் நீ மீள வேண்டும். இல்லை என்றால் ஷைத்தானுக்குரிய வாசலை, நீ ஷைத்தானுக்குரிய வாசலை திறக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டுவிடும். ஆகவே ஒரு இறை விசுவாசி, ஒரு மோமினை பொறுத்த வரைக்கும் தனக்கு அழிவு அல்லது பிரச்சனை என்று வருகிற போது ஈமான் விஷயத்தில் ஒருபோதும் அவன் தடந்து விடக்கூடாது. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக எங்களுக்கு சொல்கிறான். சூரா பக்ராவினுடைய 155-156 வசனங்களில் அல்லாஹுத்தாலா சொல்கிற போது, வலநபுலுவன்னக்கும் பிஷயின் மினல் கௌஃபி வல் ஜூ வனக்ஸு மினல் அம்பால், அல்லாஹ்வுடைய சோதனை என்று சொல்கிற பகுதி எந்தெந்த வடிவத்தில் யாரிடத்தில் வரும் என்பதை பற்றி அல்லாஹுத்தாலா சொல்கிற போது, பசியை கொண்டு அல்லாஹுத்தாலா சோதிப்பான், பயத்தை கொண்டு அல்லாஹுத்தாலா சோதிப்பான், பொருளாதாரத்தின் குறைவு நிலையை கொண்டு அல்லாஹுத்தாலா சோதிப்பான், அது மட்டுமல்ல விளைச்சல் நிலங்களை கொண்டு அல்லாஹுத்தாலா சோதிப்பான். கடந்த 2 வருடமாக இலங்கையினுடைய விளைச்சல் நிலங்களிலே நிறைய பாதிப்பை பார்த்திருக்கிறோம். நாடு பூராகவும் வறட்சி என்கிற அளவுக்கு எல்லா பிரதேசங்களிலேயும் மழை வேண்டி தொழுகை நடந்தது. இன்றைக்கு வெள்ளம் வந்துவிடக் கூடாது என்று எல்லா பிரதேச மக்களும் பிரார்த்தனையில் ஈடுபடுகிற அளவுக்கு அல்லாஹுத்தால ஒரு கட்டத்தில் 2 வருடங்கள் தொடர்ச்சியான ஒரு வறட்சி, தண்ணீரே தேவையில்லாத பகுதிகள், அந்த 2 வருடத்தில் பெரும்பள்ளம் இலங்கையுடைய தலைநகரம் வெள்ளத்தில் தாண்டது, தண்ணி தேவை என்கிற பகுதி வறட்சியில் இருந்தது. பொருளாதாரத்தில் அல்லாஹுத்தாலா குறைச்சலை ஏற்படுத்தினான், அதே நேரத்தில் விளைச்சல் நிலங்களில் அல்லாஹுத்தாலா குறைவை ஏற்படுத்தினான். ஏற்படுத்திவிட்டு அல்லாஹுத்தாலா ஒரு செய்தியை சொல்கிறான், இதெல்லாம் ஏற்படுத்தப்படுகிற போது என்னை நேசிக்கக்கூடிய அந்த இறை விசுவாசனுடைய சிறப்பு பண்பு, சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா? அல்லதீன இதா அசாபத்துகும் முசீபா, அவர்கள் இந்த சோதனையில் மாட்டிக்கொள்வார்கள் என்றால், இந்த சோதனை அவர்களுக்கு வந்து சேரும் என்றால், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் திரும்பி விடுவார்கள். எப்படி திரும்புவார்கள் என்றால், காலு இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அல்லாஹ்வின் புறத்தில் திரும்புகிற மக்களாக இருப்பார்கள். ஒரு இறை விசுவாசி அனர்த்தத்தை, அழிவை சந்திக்கிற போது அடுத்தவன் செய்ய வேண்டிய பிரதானமான அம்சம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அஜபல்லு அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய விஷயம் என்பது ஆச்சரியமாக இருக்கும். அவனுக்கு நலவு நடந்தாலோ கெடுதி நடந்தாலோ அவன் அல்லாஹ்வின் புறத்தில் மீளுகிற ஒரு பக்குவம் அடைந்தவனாகத்தான் ஒரு முஃமின் இருப்பான். அவன் அல்லாஹ்வை தூற்றக்கூடியவனாகவோ அல்லது விமர்சிக்கக்கூடியவனாகவோ, அந்த கதிரை விட்டு தூரமானவனாக இருக்க மாட்டான். ஆக ஒரு ஆபத்து, அழிவின் போது ஒரு இறை விசுவாசியிடத்தில் வருகிற பிரதானமான பண்பு, அந்த அழிவின் ஊடாக சுவனம் செல்வதற்கான ஏதா வழிமுறைகளை அவன் தேடிக்கொள்வது என்பது பிரதானமானது. சோதனை என்கிற போது இந்த சோதனை தான் அல்லாஹுத்தாலா எனக்கு சொர்க்கத்துக்கான வழி